நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான தலைப்பு என்ன அப்படின்னா, குழந்தை வரத்தை தரக்கூடிய கிருஷ்ணர் வழிபாடு. அதுவும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி இதில் வந்து கிருஷ்ணரை நீங்கள் சந்தோஷமாக வழிபட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை சந்தான பிராப்தி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க, கண்டிப்பாக உறுதியாக கிருஷ்ணரை நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு 11 பேருக்கு மட்டும், சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தை வரம் இல்லாதவர்கள் இது தயவு செஞ்சு வேறு யாரும் எனக்கு கால் பண்ணி கேட்காதீங்க. எங்கள் ஸ்டாஃப்கிட்ட உங்களுக்கு நீண்ட நாளாக குழந்தையே இல்லை, எங்களுக்கு குழந்தை பேரே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களா இருந்தால், கிருஷ்ண ஜெயந்தியில் பூஜை செய்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம இதை வருஷம் நம்ம கொடுத்துட்ருக்கோம், அன்புக்காக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அது வந்து நாங்கள் மண்ணிலேயே சில பொருள்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் மூலிகைகள் ஆட் பண்ணி நம்மக்கிட்ட இந்த மண்பாண்டம் செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதில் கிருஷ்ணர் இதை செஞ்சு அதை வந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லி ஜபங்கள்லாம் பண்ணி நம்ம அன்புக்காக கொடுக்குறோம். நம்மளுடைய புதுயுகம் டிவியை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்காக, நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்காக நம்ம கொடுக்குறோம். ஒருவேளை அதை நீங்கள் வாங்கிக்கணும்னா 11 பேருக்கு மட்டும் இந்த ஆண்டும் நம்ம தரோம். ஒருவேளை கண்டிப்பாக நீங்கள் அது வேணும்னா தயவு செஞ்சு போஸ்டலில் கேட்காதீங்க, எங்களால் வர முடியலை, நான் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன், அதனால் நான் வர முடியாது, எனக்கு போஸ்டலில் அனுப்புங்கன்னு சொல்லி உடஞ்சிருத்துன்னா சுவாமியை உடச்சி அனுப்புறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதனால் நீங்கள் சிரமம் பார்க்காமல் திருச்சியிலேயோ இல்லை சென்னையிலேயோ நீங்கள் முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து அந்த கிருஷ்ணரோட திருவுருவ சிலையை வாங்கிட்டு அந்த மண் சிலையை வாங்கிட்டு உங்கள் ஆற்றுல கொண்டு போய் வைங்க. அதில் அந்த கிருஷ்ணரோட பூஜைகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதையும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உறுதியாக சொல்கிறேன், அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட அனுகிரகத்தில் இதை எத்தனையோ பேருக்கு இந்த 5 காலமாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வருஷத்துலேருந்து பூஜை ஆரம்பித்தா அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட ஆசீர்வாதத்தில் உங்கள் வீட்லேயும் அந்த குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை கிருஷ்ண பெருமான் கொடுப்பாருங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இது எப்படிங்க, ரொம்ப வருஷமாக இருக்கிறது எப்படிங்க தடை அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்றைக்கி பார்க்கணுங்கிறது விதிப்பயன் இருக்கிறதுனால தான் பார்க்குறீங்க அன்பர்களே. அப்படிங்கும்போது தெய்வ மனுஷ ரூபேனா அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு மீடியத்தில் உங்களுக்கு இது கிடைக்கணுங்கிற விதி இருக்கிற மாதிரி இந்த வழிபாடுகளை நான் சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு சில வழிபாடுகள் இப்படி இப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது அதை நீங்கள் விடாமல் உங்கள் ஆற்றுல செய்யும் பொழுது அதுக்கான மருத்துவத்தை கொடுப்பார், அதற்கான மருத்துவரை காட்டுவார். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பயனடையுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சிறு சிறு குழந்தைகள் இருந்தால் எப்பயுமே நம்ம ஹாப்பியாக எப்படி மகிழ்வித்து மகிழ்கிற மாதிரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 4 வயதிலிருந்து 8 வயதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டீஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அழகாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எப்பயுமே அலங்காரம் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு இந்த 14 வயசு 13 வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு அலங்காரம் பண்ணுற ஃபோட்டோஸோ இதெல்லாம் நீங்கள் அனுப்பக்கூடாது. அப்படிங்கும்பொழுது இந்த வயசில் 4லேருந்து 8 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகளுக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 50 குழந்தைகளுக்கு நம்ம எப்படி வருஷம் நம்ம குட்டி பசங்களுக்கு ஒரு அன்பான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த கிருஷ்ண ஜெயந்தி ஒட்டி அதே போல் இந்த ஆண்டும் நம்ம ஒரு 50 குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வாண்டர்ஸ்க்கு வந்து நம்ம சின்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கிஃப்ட்டு ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான கிஃப்ட்டும் வந்து அங்கிள் உங்களுக்காக கொடுக்கறதுக்காக இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் கண்டிஷன் என்னென்னா, உங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்களுடைய நம்பர் வந்து இதில் கொடுக்கக்கூடிய நம்பர் இல்லை, 8110944000 இந்த நம்பருக்கு, 8110944000 அப்படிங்கிற எண்ணுக்கு, இது ஸ்பெஷலான நம்பர், இந்த நம்பருக்கு மட்டும் உங்களுடைய இந்த அலங்காரத்தோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அதுக்கு கீழே உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த குட்டீஸ் இருக்கீங்கன்னா திருச்சி சென்னையில் நேரடியாக வந்து எங்கிட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கலாம். அதை வாங்கிக்கும் போது இல்லை எங்களால் வரவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போஸ்டல் கட்டணம் வாங்குவோம். வாங்கினோம்னா அதில் வாங்கிட்டு போஸ்டல் கட்டணம் கட்டும் பட்சத்தில் அந்த ஆன்மீகம் சம்மந்தமான அந்த குட்டீஸ்க்கான கிஃப்ட்டு வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருவோம். நண்பர்களே, இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீங்கள் மனதார நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கிருஷ்ண ஜெயந்தியிலேருந்து விடாமல் டெய்லி
நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நீல கலர், நீல கலருங்கிறது கருநீலம் இல்லாமல் நீலமாக இருக்கக்கூடிய இது. இது யாருக்கெல்லாம் இது இருக்கும், இது பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எங்கிட்ட நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களால் அந்த பொம்மை வாங்க முடியல, இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, அந்த இது வாங்க முடியல, ஆனால் கிருஷ்ணரோட திருவுருவப்படம் வச்சுருக்கீங்க, இல்லை சிலை வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அந்த நீல கலரில் இருக்க துணிக்கு மேலே அந்த கிருஷ்ணரோட சிலையவோ இல்லை அந்த திருவுருவப்படத்தையோ வச்சுருங்க. தினசரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிந்த காசு, அது ஒரு ரூபாயாக இருக்கலாம், அஞ்சு ரூபாயாக இருக்கலாம், எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசை எடுத்துகிட்டு தலையை 27 times கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு அதை கிருஷ்ணர் அண்ணாச்சு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிவிட்டு அங்கே நீங்கள் வச்சிட வேண்டியது. இதில் வந்து நீங்கள் இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல் எதுவுமே பண்ண வேண்டாம். வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில். அதனால் மனதார கிருஷ்ணரை மனதார நினச்சிட்டு இதை நீங்கள் தாராளமாக அந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களை வச்சு பண்ணிகிட்டே வாங்க. இதை நீங்கள் பண்ணும் பொழுதே, ஒரு மண்டல காலங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதே பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இதை நான் விடாமல் நான் செய்வேங்க, இதை எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த ஒரு ஆண்டு காலம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஆண்டு காலங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உறுதியாக சொல்கிறேன் அன்பர்களே, ஒருவேளை உங்களுக்கு குழந்தை வரம் இல்லாமல் இருக்கா, குழந்தை வரத்துக்கான பாக்கியம் கிடைக்கும். ஒருவேளை எனக்கு குழந்தைலாம் இருக்குங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் லைஃபே ஒரு ஸ்டெனுவஸான ஒரு லைஃப்பில் போயின்னு இருக்கு, எனக்கு அடுத்த முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும், இந்த கிருஷ்ணரை மனதார நினச்சி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு ஆண்டு காலங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டிப்பாக நிறைய பேர் நீங்களே என்னை கால் பண்ணி சொல்லுவீங்க. அது சில பேருக்கு 10 நாளில் நடந்துடும், சில பேருக்கு 30 நாளில் நடக்கும், சில பேருக்கு 40 நாளில் நடக்கும். ஆனால் டெஃபினட்டாக இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த கலியுகம் உருவாகிறதுக்காக உருவான அட்ஸ் லைக் வந்து கடவுள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண பரமாத்மாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இந்த கிருஷ்ண சரித்திரங்கள் படிக்கிறது, அதே மாதிரி கிருஷ்ண இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது, இந்த நாளில் பண்ணுறது, எப்பயுமே நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி வழிபடுறீங்களோ அந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறது, ஒருவேளை அதை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8110944000 அப்படிங்கிற எண்ணுக்கும் நீங்கள் தாராளமாக எப்பயும் போல் அந்த ஃபோட்டோஸை வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அனுப்புகிற மாதிரி அனுப்புனீங்கனாலும் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். இதில் யார் ரொம்ப விமர்சையாக கிருஷ்ணருக்கு நிறைய நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பேருக்கு கூப்பிட்டு நம்ம அன்பு பரிசும் ஆன்மீக ரீதியாக கொடுக்குறோம். ஏன் இதெல்லாம் நான் மகிழ்வித்து மகிழ வைக்கிறேன் அப்படின்னா, வேறு எதுவும் கிடையாது அன்பர்களே. போகும்போது ஒன்றுமே அடியேனும் கொண்டு போகிறதில்ல, யாருமே கொண்டு போகிறதில்ல. இதை நீங்கள் இது மூலமாக நீங்கள் பார்த்துட்டு இந்த ஆன்மீக பயிற்சியில் நீங்கள் இறங்கும் பொழுது கடவுள் மேலே ஒரு லவ்வோட ஒரு டிவோஷனோடு நீங்கள் இறங்கும்போது உலகத்தில் யார் கைவிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடிய அந்த இறைவன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை கண்டிப்பாக அந்த இறை சக்தி தெய்வ மனுஷரூபேனா அப்படிங்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை காத்து நிற்கும்ங்கிறதுலையும் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. ஜனனகால ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு கொண்டு முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வாங்கிக்கலாம் அன்பர்களே, அதுக்கான பலன்கள் வாங்கிக்கலாம். மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.